வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க கேட்குறது மக்கள் கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் மூணாட்டி பற்றி நிறைய பேரோட ஃபேவரட்டான சீரிஸாக மாறிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த மூணாட்டிக்குள்ளேயே நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர்னா கண்டிப்பாக கான்ஷன் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு சும்மா ஒரு வித்தியாசமான அன்ரூல்டு கடவுளாக அதை பற்றி தான் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன், நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நான் கடவுள்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கடவுளாக அதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி ஒரு கடவுளை எதிர்க்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம தோர் இருக்காரு, பட் இருந்தாலும் அவரோட இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு கான்ஸ் பிடிக்குன்னு சொல்லி மறக்க வைக்கல. காம்பரிங்க அவருடைய ஆர்ஜின் தான் பார்க்க போறேன். ஐ மீன், ரியல் லைஃப் ஆர்ஜின் அண்ட் மார்வல் ஆர்ஜின் ரெண்டுமே கலந்து நான் சொல்ல பார்க்கறேன். பட் ரியல் லைஃப் ஆர்ஜின் தான் அதுக்கு அதிகமா மேட்ச் ஆகுது. கான்ஷு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்சியன் மித்தாலஜில ஒரு மிக முக்கியமான கடவுள். ஸோ எப்படி நாஸ் மித்தாலஜி நம்ம தோர் ஓடிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த எகிப்சியன் மித்தாலஜில நிறைய கடவுள் இருக்காங்க. அதுல கான்ஷு ஒரு மிக முக்கியமான கேரக்டர். கான்ஷுவோட அப்பா, அதாவது தோரோட அப்பா ஓடின் இருக்க மாதிரி கான்ஷுவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அமன்ரா ஆர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா ஏஜென்டான்னு கேட்டுறதுக்கு ராங்கிறது இந்த சூரியனை குறிக்கிறது. ஸோ எகிப்சியன் கடவுள்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அதிக பவர்ஃபுல்லானவங்க. சூரியன் தான் கிட்டத்தட்ட அந்த எகிப்சியன் மக்களுக்கே மிக முக்கியமான கடவுள். யோசிச்சு பாருங்க, முழுசாக பாலவனு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்சியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம பசுமை வாய்ந்த இடமா தான் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் தான் மிக முக்கியமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு கடவுள் முதற் கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூரியனை தான் நினச்சிருக்காங்க. ஸோ கடவுள்களுக்கு எல்லாருக்குமே கடவுளாக அமன்ரா அந்த சூரியனை தான் நினச்சிருக்காங்க. ஸோ அவருடைய பையனாக தான் காஞ்சு வந்து சொல்லப்படுறாரு. பட் சில இடங்களில் காஞ்சு, அதாவது மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள மூன் நிலாவோட கடவுள். எப்படி ஆக்சுவலாக சூரியனோட கடவுள் ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி இவர் நிலாவோட கடவுள் பிளஸ் காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அண்ட் லவ்ங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எகிப்சியன் மித்தாலஜி படி இவர் லவ் அண்ட் ஃபர்டிலிட்டிக்கு ஒரு கடவுளாக பார்த்தீங்கன்னா இருப்பார். பட் அதுவே மார்வலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவர் காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அண்ட் மூனுங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருப்பார். ஸோ பழி வாங்கும் கடவுள். ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா கடவுள் ஒன்று வந்து பழி வாங்குவார், கடவுள் வந்து கண்ணை குத்தும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த கண்ணை குத்துற கடவுளே நம்ம காஞ்சு தான், புரியுதா? ஸோ பழி வாங்கும் கடவுள், நீங்கள் தப்பு செய்கிறது எல்லாத்தையுமே அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பழி வாங்குவார். எப்படி நம்ம தோர் அஸ்கார்டில் இருக்காரோ அதே மாதிரி இந்த கடவுள்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் ஹீலியோஃபாலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உலகத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு பிரமிட் போலவே இருக்கும். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் டைமென்ஷன் இருக்க மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஸ்கார்டு இருக்க மாதிரி இவங்களுக்குமே தனி ஒரு உலகம் இருக்க தான் செய்தேன். ஆனால் இவங்க டேரெக்டாக அந்த உலகத்துலேருந்து பறக்கல, டெக்னிக்கலாக அவங்க எல்லாருமே பூமியில் தான் அவதரிக்கிறாங்க. ஸோ பூமியில் இருந்து தான் அவங்க செலஸ்டியல் ஹீலியோஃபாலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகி போகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ பூமியில் மனிதர்கள் அந்த ஃபேரோஸ்லாம் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு இங்கே இடம் இல்லாமல் போய் நம்ம இங்கேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகணும்னு சொல்லி தான் அந்த செலஸ்டியல் ஹீலியோஃபாலிஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அஸ்கார்டில் அந்த ரெயின்போ பிரிட்ஜ், அது மட்டும் இல்லாமல் பைஃப்ராஸ்ட் மூலியமா எப்படி ஒரு ரெல்மு இன்னொரு ரெல்முக்கு போவாங்களோ அதே மாதிரி இந்த செலஸ்டியல் ஹீலியோஃபாலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா த பாத் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அது மூலியமாக தான் அவங்க அந்த உலகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு வர மாதிரியும் சொல்லப்படுது. அங்கே வாழ்றவங்க எல்லாருமே டெக்னிக்கலாக எனியட்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் மூணு நேரத்துலையுமே பார்த்துருப்பீங்க, எனியட் இஸ் அ கவுன்சில் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் டெக்னிக்கலாக அந்த ஊர் ரெசிடென்ஸ் எல்லாரையுமே எனியட் அப்படி தான் சொல்லி மென்ஷனே பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே கடவுள் தான். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். பட் மூணு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனியட் டீமில் மொத்தம் 7 பேர் தான், 9 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் செரசை ஹீலோஃபாலிஸில் நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. இட்ஸ் அ குரூப் ஆஃப் கடவுள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம காஞ்சு இருக்கார்ல அவர் பேஸ்டோட ஒரு பிரதர் அண்ட் ஹாஃப் பிரதர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி பேஸ்ட் நீங்கள் வந்து பிளாக் பேத்தர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த சீட்டா அந்த பேந்தர் மாதிரி இருக்க கடவுள் தான். பேஸ்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கடவுளுமே பல மில்லியன் வருஷங்களாக இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மனுஷங்களை ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவதாரமாக வருவாங்க. ஸோ அதுபடி இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போக முடியும். அண்ட் ஈஸியாகவே எர்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக முடியும் டேரெக்டாக. அதாவது அந்த கடவுள் உருவத்திலேயே வராமல் மனுஷ உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரமாக வருவாங்க. ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாலும் மற்ற கடவுள்கள் மனுஷங்களோட அந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா தலையிடாமல் தான் இருப்பாங்க, லைக் இட்டர்னல்ஸ் மாதிரி. ஸோ இட்டர்னல்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த தேனை ஸ்னாப் பண்ணும்போது வாய்ப்புத்தி தானே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கடவுள்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மனுஷங்களோட மனுஷங்களாக இருந்தாலும் தேனை ஸ்னாப் பண்ணும்போது இல்லை மற்ற ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது சும்மா தான் இருப்பாங்க. மனுஷங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய அளவுக்கு ரிலேட் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு அவங்க பழங்காலத்தில் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அடி வாங்கினதே போதுங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது. பட் கான்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த பழி வாங்குற தன்மைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸோ மற்ற கடவுளை காட்டிலும் இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க கூட ரொம்பவே அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்காரு. ஸோ அமன்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சக்திகள் மூலமாக இந்த கிராப்ஸ் இந்த பயிர்கள் தான் அதிகமாக அவர் இருப்பார். பட் இந்த பக்கம் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா வேலைகளுமே கான்ஷு தான் பண்ணுவாங்க. ஸோ எகிப்சியன் மித்தாலஜியில் ஆக்சுவலாக கான்ஷுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, பாத் ஃபைண்டர் இல்லைனா ஷெப்பர்ட் ஆஃப் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது பகல் டைமில் இந்த சூரிய வெளிச்சம் இருக்குது, அது மூலிமா உங்களுக்கு எந்த பாதையில் போகணும்னு சொல்லி தெளிவாகவே தெரியும். ஆனால் நைட் டைமில் உங்களுக்கு கண்ணே தெரியாது.
அண்ட் எகிப்சியன் மித்தாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் உங்களால் ஈஸியாக வழி கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அந்த டெசர்ட் பாலைவனத்தில் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா எந்த பக்கம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நைட் டைமில் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வழியே தெரியும். அந்த ஸ்டார்ஸ் நிலவு வச்சு தான் உங்களால் வழியே கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நிலவோட அந்த பிறைகளை வச்சு உங்களால் நாட்கள் டைம் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கால்குலேட்டும் பண்ண முடியும். ஸோ வழக்கமாக 24 தடவை தானே நிலவே வரும். ஸோ அந்த நிலவை வச்சு லூனா பேஸ்டு கேலண்டர் கூட பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த நிலவு வந்து மனுஷங்களுக்கு இரவு நேரங்களில் உதவி செய்கிறதுமே தாண்டி அந்த பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதனால் மக்களுக்கு அந்த கடவுள்லேயே ஆக்சுவலாக கான்ஷோ தான் கொஞ்சம் அதிகமாக பிடிக்குமா, அதாவது கிரேட்டஸ்ட் காட் ஆஃப் த கிரேட் காட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேருமே இருக்கு. பெரிய பெரிய கடவுள் இருந்தாலும் இவர் தான் அவங்க எல்லாருக்குமே பெரிய கடவுள். அதாவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே வந்து பழி வாங்குறது, தங்களுக்கு வழி காமிக்கிறதுன்னு சொல்லி அந்த ஹியூமன்ஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்க ஒரு கடவுள். அதனாலேயே அந்த கான்ஷோ நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறினாரு. அண்ட் இப்போ வரைக்குமே மற்ற கடவுள்கள் ஆக்சுவலாக மனுஷங்களை தனித்தளிச்சு விட்டுருந்தாலும் கான்ஷோ தான் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அந்த மூணீட்டில் காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் ஏன்ஷியன்ட் எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஃபர்டிலிட்டிக்குமே ஆக்சுவலாக கான்ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாகவும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. மனித குலம் டெவலப் ஆகிறதுக்கும் கான்ஷோ ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே ஃபேவரட்டான கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷோ இருந்திருக்காரு. கான்ஷோட தலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த பருவத்தலை போலேயே இருக்கும். எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பருவத்தலையை கொடுத்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரிஜினல் அந்த எகிப்சியன் மித்தாலஜி படி அந்த கான்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்கன் அதாவது கழுகு போன்ற ஒரு தலை தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ மார்வலில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக மாற்றிடாங்க, வித்தியாசமான ஒரு தலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. நீ சொல்கிற அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக தெரியலடான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் எபிசோட் 3 நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கான்ஷு தான் உயிரையுமே கொடுத்து இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இஸ் கவர்னு சொல்வாங்களே அதுக்கு கான்ஷு தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். மார்வலில் காலங்கள் போக போக அவருக்கு அதிகமான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மூணை வச்சு ஆக்சுவலாக அந்த டைம் கூட கால்குலேட் பண்ண முடியும். ஒரு மாதத்தில் எவ்வளோ நிலாக்கள் வருது, அந்த தேய்பிரியை வச்சு ஒரு மாதத்தில் எவ்வளோ நாட்கள் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். அதனால் கான்ஷுவா காட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரியும் சில இடங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 3 அவர் ஆக்சுவலாக டைமே மாற்றி அமைக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ காட் ஆஃப் டைமாகவும் பார்த்தீங்கன்னா கான்ஷுவை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்க அந்த சமயத்தில் அந்த கடவுளோட அவதாரங்களாக இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஆக்சுவலாக ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்டோனேஜ் அவெஞ்சர்ஸ் சொல்லி ஒரு டீம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஷு உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்டோனேஜ் அவெஞ்சர்ஸ் வந்து பல மில்லியன் வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த டீமில் என்னையா சேர்த்துக்க மாட்டீங்க, நானே ஒரு அவஞ்சராக மாறுறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆளை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மூன் நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாரு. ஸோ அந்த கேவ்மன்னா ஃபஸ்ட்டு மாறின மூன் நைட். அதுக்கப்புறம் 4000 BC மெசபட்டோமியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூன் நைட்டாக மாற்றிருப்பாங்க. அந்த சமயத்தில் கேங் உள்ள போது நிறைய ஆட்டி வச்சுட்டுருப்பாரு. ஸோ அவருடைய நிறைய ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்னிட்டு வச்சு கான்ஷு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு தள்ளியிருப்பாரு. அண்ட் கேங்கை டிஃபிட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கேங்கை நம்ம கான்ஷுவோட ஒரு அவதாரான்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லப்படலை. பட் மேபி இந்த சீரீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்படலாம். இந்த கான்ஷு மனுஷங்க கூட அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள்கள் வந்து பிடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நிறைய வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால நீ இந்த எனி டீம்லேயே சேரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஷுவை பேனிஷ் பண்ணுவாங்க. ஆனால் தான் கான்ஷு நம்ம பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். மற்ற கடவுள்கள் எல்லாமே அவங்களுடைய இடத்துல இருக்கும்போது கான்ஷு மட்டும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட மனுஷங்களா இந்த நம்ம உலகத்திலேயே சுற்றிட்டு இருப்பாரு. என்ன காரணத்துக்காக பேனிஷ் பண்ணப்பட்டாலும் சொல்லி இது வரைக்கும் கிளியர் கட்டாக சொல்லப்படலை. பட் சீரியஸாக அது வந்து சொன்னால் உண்மையிலேயே நல்லா இருக்கும் நம்புற. கான்ஷு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவதாரம் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கிறது கண்டிப்பாக மார்க் ஸ்பெக்டர் தான். அவர் மர்ஸ் நிறையா இருக்க அந்த சமயத்தில் ஒரு ஆர்காலஜி வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் இவனை ஹையர் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட் அதாவது நம்ம மார்க் ஸ்பெக்டராக போட்டு தள்ளுவாங்க. ஸோ இனிமே நீ எனக்கு அவதாரா இல்லை நீ என்னுடைய ஃபிஸ்டாக இருந்தடா நான் உனக்கு உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வது மார்க் ஸ்பெக்டர் அக்செப்ட் பண்ணி கான்ஷு அந்த இறந்து போன நம்ம மார்க் ஸ்பெக்டரை உயிரோடு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே மார்க் ஸ்பெக்டரை தன்னுடைய ஒரு அடியாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோர் ஆர் லைக் நிறைய நல்ல விஷயங்களுக்கு தான் அவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கடவுள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கான்ஷுவோட பவர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அவர் லிட்டரலி ஒரு கடவுளுங்க. கடவுளுக்கு எல்லா சக்திக்குமே இருக்குல்ல. இவருக்கு ஸ்பெசிஃபிக்கானது காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் மூன் அண்ட் டைம் தான். ஸோ நீங்கள் சீரியஸ்லேயே பார்த்துருப்பீங்க அவரால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா வகையான நிலவுகளையுமே பார்த்தீங்கன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பூமியோட நிலவு மட்டும் இல்லாமல் இந்த அண்டத்தில் இருக்க எல்லா கிரகங்களோட நிலவுகளையுமே பார்த்தீங்கன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கடத்தில் நம்ம மூன் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த தோரோட ஹேமரை தத்து நிறுத்திருப்பாரு. இதுக்கான காரணம் தோரோட ஹேமர் உருவாக்கப்பட்டிருக்க அந்த ஒரு மெட்டீரியல் ஒரு மூன் ராக் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நிலவுகளை மட்டும் இல்லாமல் நிலவுகளால் உருவாக்கப்பட்ட அந்த எலிமெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கான்ஷுவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். கடவுளாக இருக்க அந்த சமயத்தில் இம்மோர்டாலிட்டி இருக்கேன். ஸோ இவர் யாரோட அவதாரம் இருந்தாலும் அவங்களுமே கிட்டத்தட்ட இம்மோர்டல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கான்ஷுவாலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீலிங் ஃபேக்டரை அவருடைய அவதாரத்துக்கு வந்து கொடுக்க முடியும். எபிசோட் 3
எப்படி சொல்லியிருப்பாங்க, என்னுடைய அந்த ஹீலிங் ஆர்மர் தான் நீ அடி வாங்கினாலும் உன்னை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கான்ஷுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹீலிங் ஃபேக்டருமே இருக்குது. இவரால் அதிக விஷயங்களை பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஈ இஸ் நாட் காட் ஆஃப் நாலேஜ், பட் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதித விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்க அந்த சமயத்தில் நாலேஜுமே அதிகமாக இருக்கமாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஐ மீன் புத்திசாலி கிடையாது, பட் அந்த நாலேஜ் அதிகமாக இருக்குது. அதாவது இவர் படித்த நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இவரால் ஞாபகம் வச்சுக்க முடியும், மறக்க முடியாது. இவருக்கு வீக்னஸும் சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லப்படலை. ஜஸ்ட் ஒரு மிகப்பெரிய வீக்னஸும் சொல்லும்போது இவர் இருக்க அந்த எனியட் கவுன்சில் தான். இவர் பல ரூல்ஸால் கட்டுப்பட்டிருக்க அந்த காரணத்தினால அந்த ரூல்ஸை ஏதாவது மீறினார்னா இவர் வந்து பார்த்தினா அசால்ட்டாகவே அந்த என்ஏ டீம் வந்து தண்டிச்சிருவாங்க. மூணு எபிசோட் த்ரீலையுமே அவர் வந்து கல்லா அடைச்சி வச்சிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த கவுன்சிலுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தினா கொஞ்சம் வீக்காக நம்ம கல்ல தெரியிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அவதாராக தான் அந்த மூன் நைட் இருக்க அந்த காரணத்தினால அந்த நிலவு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த மூன் நைட்டுக்குமே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஐ மீன் பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினான்னு சொல்லி எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த நிலவு அமாவாசை ஆச்சுன்னா அந்த மூன் நைட்டுக்கு பவர் இருக்காது, கான்ஷுக்கு பவர் இருக்கும். ஆனால் காஞ்சோட அவதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட அந்த மறைகிற தன்மைகளை பொறுத்து அவங்களுடைய பவர்ஸுமே மாறுபடுங்கிற மாதிரி காமிப்புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு இன்னொரு அல்டிமேட் பவரும் இருக்குது. மற்றவங்க எல்லாருடைய அந்த சக்திகளுமே அவள் அவதாஸை வச்சு அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கட்டத்தில் ஏஜ் ஆஃப் காஞ்சு அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூன் நைட் காஞ்சோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அயன் ஃபிஸ்ட்டு, நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு, பிளாக் பேந்தரு, இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி எல்லா பவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அதித சக்திகளையுமே தன்னுடைய அவதாஸுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக காஞ்சுவால் கொடுக்க முடியும். செம்ம கூலான ஒரு கேரக்டர், செம்ம கூலான ஒரு கடவுள். இவரை நம்ம தோர் மீட் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் நம்ம தோரை விட இந்த காஞ்சுக்கு ரொம்பவே அதிக வயசு. கிட்டத்தட்ட நல் ஒரு கட்டத்தில் இந்த காஞ்சுவை எல்டர் காடுங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள்ங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். சரியா பாப்போம் இதுக்கப்புறம் சீரியஸில் இந்த காஞ்சுவை என்ன மாதிரி காமிக்கிறாங்கன்னு. எத்தனை பேர் ஆக்சுவலாக அந்த மூணு நைட்டில் காஞ்சோட ஃபேன் மாட்டிங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காம்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான காஞ்சோட ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாம் சொல்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தான் நல்ல ஒரு ஆசை மண்டோடய ரெமிப்பிடுறேன். ஹேப்பன் கைஸ் பட்டா.